சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவர்க்கு தானே முன் வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். ஏனெனில் நான் உன் சிவன், சர்வம் செய்த இறைவன். சிவனாயிருக்கும் முன்னில் சர்வம் அடங்கி இருக்கையில் எவனாயிருப்பினும் எதுவாயிருப்பினும் எங்கேயும் எப்போதும் அச்சமோ ஐயமோ உன் மனதில் இயங்க இனி வாய்ப்பில்லை. விபத்து ஆபத்து கஷ்டம் நஷ்டம் ரோகம் துரோகம் இவை அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாய் விலகிச் செல்லும். சிவன் உன்னோடு உள்ளவரை அபாயம் என்பது உனக்கு அறவே இல்லை. அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உணர்வதற்கும் புரிவதற்கும் எதிர்கொள்வதற்கும் மட்டுமே இனி உன்னோடு உன் ஜீவன் இருக்கும். இனி உன்னோடு என்ன இருக்கும்? உன் ஜீவன் இருக்கும். இப்போ நான் இங்கே சிவன் சிவன் சொன்ன உடனே நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணக்கூடாது. ஐயோ, சிவன்றது வந்து ஒரு ஆண் மகன், எல்லாம் எல்லா வல்லமையும் பெற்ற ஒரு ஆண் கடவுள், இமயமலையில் உட்காண்ட்ருக்காரு, அவர் மேலே நாகம் இருக்குது, பக்கத்தில் பார்வதினு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த மாதிரி நினச்சக்கூடாது. அந்த சிவன் கிடையாது. அந்த இறைநிலை தன்மையை சொல்கிறதுக்காக குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால தான் என்ன இருக்குது, சிவன் யார்? ஆதியும் அனாதியும் அற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகை படைத்த ஒருவன், உன்னுள் இயங்கும் சிவன், சிவனது உன்னுள் ஜீவனாயிருக்கிறான். என்னவா இருக்கா? நான் அப்படின்ற உணர்வு போய் இறைவன் நமக்குள்ளே இருக்கான்ற ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா அந்த நிலையிலேயே பயம் இருக்காது. யாம் இருக்க பயமே. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மனுஷனுக்கு இந்த ரெண்டு விதமான பயம் தானே வரும். என்ன வரும்? நடக்கக்கூடாதது நடந்துருமோ, இல்லை நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோ. ஆனால் கடவுளை உணர்ந்த நிமிஷம் என்ன ஆகும்? நமக்கு திறமைகள் இல்லை அப்படின்னு கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்? கடவுள் இருக்கார் நம்ம உணர்ந்த உடனே இல்லாத திறமையும் நம்ம கற்றுக்கலாம், இருக்கிற திறமையை தக்க வச்சுக்கலாம். அதோட ரொம்ப சிறப்பான விஷயம், உங்களுக்கு சிவனாயிருக்கும் முன்னில் சர்வம் அடங்கி இருக்கையில் எவனாயிருப்பினும் எதுவாயிருப்பினும் எங்கேயும் எப்போதும் அச்சமோ ஐயமோ உன் மனதில் இயங்க இனி வாய்ப்பில்லை. உண்மையான பக்தன் வந்து இறைவன்கிட்ட எதையும் கேட்க மாட்டான், அமைதியாக நின்றுடுவான். கடவுளை கும்பிட தெரியாது சாமி, படித்தவா உனக்கு தெரியாதா உலகத்தில் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. அப்போது நீ அமைதியாக கண்ணை மூடி இறைவா நீயே எல்லாம் அப்படி நின்னா உனக்கு என்ன கொடுக்கணுமா? அவன் கொடுப்பான். இது நமக்கு எனக்கு அப்போ அது சாமிக்கிட்ட சொல்லக்கூடாதா? சாமிக்கிட்ட சொன்ன சாமி நான் பேங்கை வச்சுங்கிறாது. ஏதாவது பேங்க் வச்சுருந்தா எனக்கு கஷ்டம், கார் இல்லை, நான் நடந்தே வரேன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துருவார். உடனே அவரே நீ கருப்பம் கொளுத்துவியான்னு பார்த்துங்கிறாரு, நீ தேங்காய் உடைப்பியான்னு பார்த்துங்கிறாரு இல்லையா? அப்புறம் அவர் எங்கே இந்த உனக்கு வாங்கி கொடுக்குறது? உலகத்தை படைச்சவன் அவன், இந்த மனுஷன் மட்டும்தான் கஷ்டம் கடவுள்கிட்ட போகலான்றான். மிருகம் எது போச்சு? வாழலையா? செத்தா போச்சு? நீ போகிறது காரணம் என்ன? பேராசை உனக்கு. பக்கத்து வீட்டுக்கார மூணு அடுக்கு அடி வச்சிருக்கேன், நான் கொட்டா வீட்டிலே இருக்கிறேங்க. என்ன ஐயா சாமி, நீ பெரிய சாமி, என்ன மூணு அடுக்கில் உட்கார வையா அப்படின்னு போய் கேட்குறான். அவர் நம்ம கொத்தனார் மாதிரி பில்டிங் கட்டி கொடுக்க போகிற மாதிரி இல்லையா? அறியாமல்